வெல்கம் பேக் விஐபிஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா விருதுநகர் ராஜலட்சுமி தியேட்டர்ல தான் இருக்கோம். ராஜலட்சுமி தியேட்டர் கடந்த ஒரு மாசம் மூடி வச்சிருந்தாங்க. எதுக்காக மூடி வச்சிருந்தாங்கன்னா நிறைய ரெனோவேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கே டால்பி அட்மாஸ்பியர் அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. தியேட்டரில் நிறைய ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் மக்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். மதுரை ஈக்குவலுக்கு பயங்கரமாக அட்மாஸ்ஃபியர்லாம் மாட்டி சவுண்ட் எஃபெக்டெல்லாம் செம்ம வேறு லெவலாக இருக்குது. தேட்டரு ஆமாம், ஏசிலாம் ஏசிலாம் பக்காவாக இருக்குது. எல்லாம் புதுசாக மாற்றி இப்போ செம்ம கூலிங்காக இருக்குது. உள்ளே 5 நிமிஷம் மேலே இருக்க முடியல அந்தளவுக்கு நல்லா ஸ்க்ரீனெல்லாம் செம்மையாக லேசரு டெக்னாலஜி நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனை பார்க்கும்போது அப்படியே சும்மா கண்ணாடியாக இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு வந்து வந்து கண்டிப்பாக எல்லோரும் நாளைக்கு வந்து தேட்டரில் படத்தை பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும். உள்ளே இப்போ புதுசாக ஸ்பீக்கர்லாம் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. 4K இதில் நல்லா தான் இருக்குது. ஸ்க்ரீனு கொஞ்சம் பெருசாக இருக்குது. படம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஸ்க்ரீனா ஸ்க்ரீன் நல்லா பெருசாக இருக்குது. படம் பார்க்குறதுக்கு நல்லா போதாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு தண்ணி போதுனா அந்த எஃபெக்ட் தெரியாது. மழை பெஞ்சா அந்த எஃபெக்ட் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காது. இப்போ ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப க்யூராக இருக்கும். ரைட். மொதல் வட்டம் வந்து அவ்வளோ இருக்காது. சரௌண்டிங் நல்லா இருக்கு. நல்லா சுற்றி சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் நல்லா நல்லா இருக்குது. மற்ற சவுண்டு எல்லாம் நல்லா இருக்குது. முதல் பார்த்துக்கு இப்போ நல்லா சூப்பராக தேட்டர் நல்லா இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. புது எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம ஊருக்கு ஒரு பெரிய அப்லிஃப்ட். எல்லாரும் ரசிக்கிற மாதிரி எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? வெரி நைஸ். சூப்பரா இருந்தது. அப்புறம் தெரியுது. ஆ, ரொம்ப நல்லா தெரியுது. எஃபெக்ட்ஸ், விஷுவல், ஆடியோ, ஸ்க்ரீனுமே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. சிட்டியில பாக்குற எஃபெக்ட் நல்லா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ரைட். நம்ம ஊருக்கு நல்ல தியேட்டர், நல்ல ஆடியோ சிஸ்டம் வந்தாச்சு. சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கு. சென்னை, சென்னையில பார்த்த மாதிரி ஒரு சென்னையில் பார்த்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அப்பார்ட்மெண்ட். சூப்பர் சூப்பர். நல்லாயிருக்குண்ணே. அதாவது நம்ம ஊர்லேருந்து நிறையா மதுரைக்கு படத்துக்கு இங்கேருந்து நிறைய கிளம்பி போகிறோம்னாங்க. இனிமேல் அந்த இதை பார்த்த பிறகு நீ அவ்வளோ போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா எஃபெக்ட்லாம் நல்லாயிருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்லாம் அந்த புதுசு அந்த டால்பி அட்மாஸ்பியர் இது கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதனால் வித்தியாசமாக இதாக இருக்குது. நம்ம ஊரில் இது இப்போ தான் பார்க்குறோம். இந்த மாதிரி இது இதுக்கு முன்னாடி நான் சென்னை சைடு தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், சென்னை மதுரையில் இருக்குல்ல. இந்த மாதிரி இங்கேருந்து நிறைய பேர், நிறைய ஆடியன்ஸ் வந்து மதுரைக்கு தான் நிறையா போய் பார்த்தா நிறையா போய் பார்த்தாங்க. நம்ம ஊர் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்தது. உங்களுக்கே தெரியும்ல. நம்ம சொல்லியா தெரியணுங்கள. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஆமாம், இந்த ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எஃபெக்டாக இருக்குது. ஆமாம், அதாவது ஒரு நல்ல ஒரு சேஞ்சு தான் இருந்துச்சு. நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆடியோ சவுண்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறக்கே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்த மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. சவுண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. வீடியோ எல்லாமே பக்காவாக இருக்குது. சூப்பராக இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. இது என்ன டிஃப்ரென்ஸ்? முந்தி சும்மா நார்மலாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து 4K பக்காவாக இருக்குது. அதுபோல் வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. சவுண்டு செம்மையாக இருக்குது. சவுண்டு ஏசி செம்மையாக இருக்குது. டால்பி அட்மாஸ் நல்லா இருக்குது. நல்ல எஃபெக்டாக இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் கேட்குறதுலாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் எஃபெக்டாக இருக்குது. பேச என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? நான் என்ன சொல்கிறது, சரௌண்டிங் சிஸ்டம் நல்லாயிருக்கு. விருதுநகரில் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. சரௌண்டிங் சிஸ்டம்லாம் நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அருமையாக வந்திருக்கு. எல்லாமே இது சூப்பராக இருக்குது. ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. சவுண்டிஸு ஸ்க்ரீனு ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இருக்கிறதா அதாவது ஷூட்டிங்ஸ் எப்படி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ரியலாக பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், லைவ் ஷோ மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பெஸ்ட்டு ஸ்க்ரீன்ஸாக நம்ம விருதுநகரில் எதிர்பார்க்கலாம். நல்லாயிருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கு. அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லாயிருக்கு. கூட அந்த ஒரு மழை வீர மாதிரி ஒரு இது காமிச்சாங்க. உண்மையில் அருமையாக இருந்துச்சு. என்ன, இனி விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தளவுக்கு எஃபெக்டான தியேட்டர் எங்கேயும் இல்லை.
இன்னொன்று நம்ம இனி இங்கேருந்து மதுரைக்கு போகிறது அருப்புக்கோட்டை சிவாசி இந்த மாதிரி எங்கேயுமே போக வேண்டியதில்லை. அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்றைக்கி இங்கே நம்ம ராஜாஜிம் தேட்டரில் முன்னாடி முன்னோட்டம் நிகழ்ச்சி பார்க்க வந்தோம். தேட்டரில் வந்து ஸ்க்ரீன் எஃபெக்ட் நல்லாயிருக்கு, அதே மாதிரி சவுண்டு ஃபுல்லாமே பார்த்தா சென்னையில் உள்ள தேட்டரில் இருக்கிற எஃபெக்டை விட நல்லா குவாலிட்டி, ஹை குவாலிட்டியாக இருக்குது. இந்த சவுத்து தென் மாவட்டத்தில் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டியில் தேட்டர் வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே படம் பார்க்குறதுக்கு நல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. எல்லோரும் அவசியம் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ஏசிடி ரேஞ்ச் அப்படிங்கிறது இப்போ தான் ஃபஸ்ட்டு விருதுக்கு வந்து அறிமுகமாகிருக்கு. எவ்வளவோ பிரமாண்டமாக செலவழிச்சு படம் எடுக்கிறாங்க, அந்த ரிசல்ட்டை வந்து நாங்களாம் பார்க்க முடியாமல் இருந்தோம். இனிமேல் அந்த இது இல்லாமல் சிறந்த ஒரு தியேட்டர்கள் கிடச்சிருக்கு. இது விருதுக்கு ஒரு ஒரு முன்னேற்றமாக ஒரு பாடம். இப்போ தேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, ஏசி வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது. அது ஒன்று இன்னொன்று என்ன, 4K 4Kவும் ஸ்க்ரீன் பார்க்கும்போது இன்னும் 2K இருந்தது. பட் அதோடு இதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சமே கண்ணுக்கு ரொம்ப குளுமையாக இருக்குது, யதார்த்தமாக இருக்குது. நேரில் பார்க்குற மாதிரி அதுலேயும் பொன்னியின் செல்வன் ட்ரெய்லர் போட்டாங்க, அதில் ஐஸ்வர்யா ராய் திரிஷா அவங்களுடைய க்ளோஸ்அப் ஷாட் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அதை நம்ம நேரில் நின்று பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போட்ட ட்ரெய்லர் நிறையா படம் போட்டாங்க, ராஜ் படம், கமல், விஜய், அஜித் எல்லா படமும் ட்ரெய்லர் போட்டாங்க. பட் வந்து அதில் ரொம்ப அதிகமாக தமிழ் படங்களை ஈர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிளார். ட்ரிபிளார் வந்து அதனுடைய ஒவ்வொரு மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருந்துச்சு. பட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இங்கிலீஷ் படம் தான், இங்கிலீஷ் படம் வேறு லெவல். அதாவது சென்னை மாநகராட்சியில் எந்த அளவுக்கு இருக்குமோ, சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஆடியோ, அதுவும் 3D எஃபெக்ட்லாம் வேறு லெவல். இதுக்கு முன்னாடி 2.0 பார்த்துருக்கோம், இப்போ ட்ரிபிளாரே இதே தேட்டரில் தான் பார்த்தோம். பட் அப்பைக்கும் இப்பைக்கும் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது வேறு லெவல். அது 3D எஃபெக்ட்டே கண் முன்னாடி எடுத்துகிற மாதிரி இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இப்போ போட்டதில் வேல்புல் பிரிட்ஜு ஒரு இது விளம்பரம் மாட்டாங்க, உண்மையிலே விளம்பரத்தை வந்து நம்ம சாதாரணமாக தான் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு வேல்புல் பிரிட்ஜு விளம்பரம் சூப்பர், அதை சொல்ல முடியல நல்லா. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது, ஒரு உழுக்குலாக இருக்கட்டும், ஒரு புட்ஸாக இருக்கட்டும், ஒரு அந்த ஒரு தக்காளியில் தூக்கி எரிஞ்சாங்க, எரிஞ்சது நம்ம மேலே விழுகிற மாதிரி இருந்துச்சு. வேறு லெவல் ஆடியோ நம்ம இப்போ இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் ஒன் தியேட்டராக வந்து இருக்குது. மெயின்டெயின் சூப்பர். இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் ஒரு தியேட்டரை பார்த்தோம்னால எப்படி சொல்லுறதுன்னா ஒரு பப்புக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட்டு சிட்டி ரேஞ்சுக்கு இருக்குது. இப்போ எங்கள் ஊராக கம்பேரிசன் பண்ணிக்கும் போது எங்களுக்கு இது வந்து ஏகபோகமாகவும் இருக்குது. இதற்கு உண்மையிலேயே தேட்டர் உரிமையாளருக்கு தான் பொதுமக்கள் சார்பாக நன்றி சொல்லணும். நாங்கள் நன்றி. நம்ம ஊருக்கு இது வந்து ரொம்ப புதுமையாக இருக்குது, அது போக ரொம்ப நல்லாவும் இருக்குது. இந்த லேசர் ஸ்க்ரீன், இந்த ஆடியோவும் ரொம்ப நல்லாயிருக்கு. இனிமேல் நம்ம மதுரைக்கு போக வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இங்கேயே எல்லாமே நல்லா இருக்கனால இங்கேயே பார்த்துருக்கோம். தேங்க்யூ. தேட்டரில் வந்து ஆடியோ சிஸ்டம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. தேட்டர் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ நல்லா டெவலப்மெண்ட் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. விருதுநகரில் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்தது நல்லாயிருக்கு. ஏன்னா மற்ற ஊரில் வெளியூரில் போய் தான் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்குறோம், செஞ்சுருக்குறோம். இப்போ ஆடியோவை பொறுத்தவரையும் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. டால்பி அட்மாஸ்ன்றது நல்லா இருக்குது. படம் குவாலிட்டி எல்லாமே 4Kல போட்டிருக்கிறதுனால நல்லா பிக்சர் குவாலிட்டி நல்லாயிருக்கு, பிக்சர் குவாலிட்டி நல்லாயிருக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. பிக்சர்ஸ் ஃபர்தராக இருக்கிறத பொறுத்து இருக்குது மற்ற விஷயங்கள். ட்ரெய்லர்லேயே வந்து நல்லா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா பக்காவாக இருக்கும். 4K லேசர் ஸ்க்ரீன் சொல்லியிருக்காங்க, அண்ட் டால்பி ஆட்டம்ஸ் ஆடியோ சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த டெஸ்ட்டு ட்ரையலில் வந்து ஃபுட்பால் விழுந்த சவுண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா விழுகிறது, அப்படியே நம்ம சுற்றி சரௌண்டிங்கில் கேட்குது. மொதல் ரைட் சைடு விழுகிற மாதிரி இருக்குது, அடுத்து சென்டரில் விழுகிற மாதிரி இருக்குது, அடுத்து நம்ம தலை மேலே விழுகிற மாதிரி இருக்குது. அந்த மழை பெஞ்ச சவுண்ட் அப்படியே நேச்சுரலாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பழங்காலத்து வீடு ஒரு கூரை வீட்டில் உட்காந்திங்கன்னா எப்படி அந்த சவுண்ட் அப்படியே மொத்துன்னு கேட்குமோ அந்த மாதிரி நல்லா சரசரன்னு கேட்குது. அப்படியே மழை அந்த கிராஜுவலாக நிற்கிறது, அப்படியே குறையிற சவுண்ட் வந்து அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த கபாலி டீசர் போட்டிருந்தாங்க, அந்த கபாலி டீசரோட பேக்ரவுண்டு மியூசிக்லாம் தலைவர் வேறு லெவலில் இருந்தார். சம் சாங்ஸ் போட்டிருந்தாங்க, சாங்ஸோட அந்த ஒவ்வொரு பீட்டும் வந்து டமால் டுமையில் இருந்துச்சு. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தான். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நம்ம விருதுநகரில் இருக்கிற நம்ம ராஜலட்சுமி தேட்டரு புதுப்பொலிவோட 4K சிஸ்டத்தில் புதுப்பொலிவோட வந்து ஆரம்பித்த பிரிவு பார்க்குற ஷோக்காக வந்திருந்தேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விருதுநகரில் முதல் முறையாக முழு டிஜிட்டல் முறையில் புதுப்பொலிவோட வந்து இந்த தியேட்டரை வந்து எல்லாம் ஆல்டர் பண்ணி சிஸ்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த பழைய இதெல்லாம் மாடலேஷன் பண்ணி தியேட்டர் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. இங்கிட்டு சவுத்தை பொறுத்த வரைக்கும் மதுரைக்கு அப்புறம் விருதுநகரில் முதல் முதல்ல வந்து இந்த 4K டிஜிட்டலில் சிறந்த முறையில் ரெடி பண்ணியிருக்காங்க. தியேட்டர் புதுப்பொலியோடு நல்லா இருக்குது. நீங்களும் வந்து எல்லோரும் வந்து சந்தோஷமாக வந்து படத்தை வந்து அரசியலுக்கு வந்தவங்க அவன் பிறந்ததே அரசியலுக்காகத்தான்.